திருச்சி கல்லூரி முன்னாள் முதல்வர் மீது அடுக்கடுக்கான புகார்கள். மேலும் பல பெண்களை சீரழித்திருப்பதாக புளாரன்ஸ் மேரி குற்றச்சாட்டு. திருச்சி கல்லூரி முன்னாள் முதல்வர் ராஜரத்னத்தால் மேலும் பல இளம் பெண்களின் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டுள்ளதாக அவர் மீது பாலியல் புகார் கூறிய மாணவி புளாரன்ஸ் மேரி திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி முதல்வராக இருந்த ராஜரத்னம் மீது புளாரன்ஸ் மேரி கடந்த வாரம் பாலியல் புகார் ஒன்றை அளித்துள்ளார். ஆனால் தற்போது வரை அவர் மீது போலீசார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுபற்றி சன் செய்தியாளரிடம் பேசிய மாணவி புளாரன்ஸ், கடந்த 2006 முதல் தம்மை ராஜரத்னம் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி வருவதாக கூறியுள்ளார். குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவர் பாலியல் பலாத்காரம் செய்ததால் கடந்த 2008 தாம் கருவுற்றதாகவும் புளாரன்ஸ் குறிப்பிட்டுள்ளார். கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தோடனே நான் மயக்கமாயிட்டேன், எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. அப்புறம் அதுக்கு பிறகு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது தான் என்னுடைய ஆடைகள்லாம் விலகி இருந்துச்சு. உடனே நான் அவரை திட்ட ஆரம்பித்தேன். அவர் உடனே இந்த செல்ஃபோனில் என்னுடைய ஃபோட்டோவை நிர்வாணமாக எடுத்து வச்சுட்டு அதை வச்சு காட்டி, நீ இது ஏதாவது நீ சத்தம் போட்டேன்னா இங்கே நீ எந்த சத்தம் போட்டாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, அதனால் உன்னை கொலை செய்யவும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு என்னை வந்து அனுப்பி விட்டுட்டாரு. பல முறை என்ன அவருடைய ஆசைக்கு இணங்க வச்சு இப்படியே பண்ணதுனால 2008 நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். மயக்க நிலையில் இருந்த தம்மை பாதிரியார் ராஜரத்னம் பல கோணங்களில் ஆபாசமாக படம் எடுத்து வைத்து மிரட்டி வந்ததாகவும் புளாரன்ஸ் தெரிவித்துள்ளார். இதுபற்றி மதுரை மறைமாவட்ட பேராயர் உள்ளிட்டவர்களிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஏன்னா என் மேலே மட்டும்தான் தப்பு, அவர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு இன்ன வரைக்கும் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த தப்பு நான் என் மேலே தான் தப்பு, என் மேலே தப்பு இல்லை, அவர் மேலேயும் தப்பு இருக்குதுன்றதை நிரூபிக்கணும் நான். அதனால தான் ஏன்னா நான் முடங்கி கிடந்துட்டேன்னா அப்புறம் என்னைய தான் சமுதாயம் எல்லாமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் மெயினாக நான் இதில் இறங்கினது. என்னை யாரும் தூண்டியும் விடலை. ஏன்னா நான் ஒரு பெண்ணு, நான் விடுதலைக்காக கண்டிப்பாக நான் போராடி ஆகணும். எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன், அதனால தான் இன்றைக்கி நான் இறங்கியிருக்கிறேன். என்னை மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அவங்க ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. நான் மற்றவங்க மாதிரி ஒளியணும்னு ஆசைப்படல. எனக்கு பெரிய நிறுவனம் தான் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு வந்து நீதி கிடைக்கணும், அவ்வளோதான். தம்மை போலவே மேலும் பல இளம் பெண்களின் வாழ்க்கை ராஜரத்தினத்தால் சீரழிக்கப்பட்டுள்ளதாக புளாரன்ஸ் திடுக்கிடும் தகவலையும் கொடுத்துள்ளார். அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் வரை தமது போராட்டம் தொடரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.